ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிம்மா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் லோக சிம்மா சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தென்னாங்கூர்ல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் தான் நம்ம போக போகிறோம். இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் ஈச்சூர் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதில் 100 சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இது மலைக்கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு எப்படி நம்ம வந்து அந்த பெருமாளை சேவிக்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா, அது மலைக்கோவில்னு சொல்கிறதுனால. 100 இதில் கொஞ்சம் வருத்தப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. நம்ம சேனல் மூலயமா இனி அந்த கோவில் எல்லாருக்குமே, இந்த கோவில் ஈச்சூர்ல ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் மலைக்கோவில் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும்ன்றது சந்தோஷப்படுறேன். ஸோ வாங்க, இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மலைக்கோவில் எப்படி இருக்கு, இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்கலான்றத நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ரெண்டு பக்கமும் பசுமையா ரொம்ப அழகா இந்த கிராமத்துக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலை சேவிக்கிறதுக்கோசரம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் ஈச்சூர்ல இருக்கிற கோவில் போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த கோவில் நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம சேனல் மூலயமா எல்லாருக்குமே இந்த கோவில் தெரியணும்ன்ற நான் வேண்டிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கூட வந்துட்டு போறது யாரு அப்படின்னா, ஆட்டோ டிரைவர் கருணாகரன் அவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையை விட்டுட்டு கூட நமக்காக அந்த கோவிலை கூட்டிட்டு போய் உங்களை காமிக்கலாம் சார், வந்து வாங்க, நீங்க வந்து பெருமாளை நீங்க தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் இந்த விஷயத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னாங்கூர் இருக்கிற அந்த ஏரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்கிட்ட. தென்னாங்கூர் ஏரி அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லாவே இருந்தது. நம்ம கிராமத்தை ஒட்டியே வந்ததுனால கொஞ்சம் கஷ்டம் தெரியல. ஆனால் இந்த குறிப்பிட்ட இடத்துல பாருங்க, இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சரியா கோவில் ஒரு 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். பாவம், அவர் தான் இறங்கி அந்த முள்ளை கிளீன் இருக்கிறதெல்லாம் உரம் போட்டு அந்த முள்ளை ஒதுக்கி விட்டு எங்களை வந்து காலில் ஃப்ரண்ட்ல வரதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ இப்போ ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளை இறஞ்சி கிடந்தது. ஸோ நம்ம வண்டி வர்றதுக்கே ரொம்ப பயமா இருந்தது, எங்கடா பஞ்சர் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊர் மக்களுக்கும் வரத்துக்கும் இதே சிரமமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் முக்கியமாக இந்த கோவிலுக்கு வரதுக்கான வழி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோடு எங்கேயுமே இல்லை. நான் மட்டும் இந்த கருணாகரன் அண்ணா வந்து எங்க கூட வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு சுத்தமாக வழி தெரியாது. இங்கே பாருங்க, திருப்பி மகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள் வந்து ஃபுல்லாகவே ரோடை பிளாக் பண்ணியிருக்கு. அந்த முள்ளை ஒரு பாவம் இறங்கி தள்ளின அப்போ போகிறதா எங்கள் கார் உள்ளே போகுது. அந்த முள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள் கார் உள்ள வரைக்கும் வந்து அந்த வருது உள்ள அவ்வளோ பெரியசா வளர்ந்து கிடக்கு அந்த முள் அந்த இடத்துல. ரொம்ப சிரமமாக இருந்தது. முள்ளெல்லாம் கொஞ்சம் கழிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தென்னாங்கூரில் பக்கத்தில் தான் அவர் சுற்றி வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர பக்தர்களுக்கு தான் வந்து தன்னால் முடிஞ்சது வந்து நிதானமாக அவங்க எல்லா இடத்துக்கு போய் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஃப்ரீயாக பண்ண போகிறதில்லை, ஒரு நியாயமான ரேட்டு கேட்டு தான் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவார். அவரோட நம்பர் உங்களுக்கு நான் தரேன், இதில் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்க எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் அவர் உங்களை கூட்டிட்டு போயிட்டு வருவாரு.
ஸோ உங்களுக்கு நம்ம சில கோவில் நம்ம போவோம், சில கோவில் நமக்கு தெரியாமல் இருக்கும். அவர் அதே ஊரில் இருக்கிறதுனால அவருக்கு எல்லா கோவிலும் தெரியறதுனால அவர் அழகாக உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம வர்ற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் போல முள்ளு வேலியாக தான் இருக்குது. நம்ம அப்படியே நம்ம அந்த கோவில்கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு லெஃப்ட் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போது இந்த லெஃப்ட் எடுத்தோன்னே இந்த மலை உங்களுக்கு இந்த சிமெண்ட் ரோடு அந்த இடத்துல இந்த சிமெண்ட் ரோடு மலை மேலே ஏறுறதுக்கு சிமெண்ட் ரோடு அங்கே இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி மலை மேலேக்கு நம்ம போகலாம். நீங்கள் தென்னாங்கூர்லேருந்து வரதா இருந்தாலும் இல்லைனா செய்யாறுலேருந்து ஈச்சூர் வந்துட்டு அங்கிருந்து இந்த கோவிலுக்கு வரதா இருந்தாலும் டூ வீலர்லேயும் ஆட்டோலையும் மட்டும்தான் இங்கே வர முடியும். இங்கே பஸ் வசதி கிடையாது, சரிங்களா? ஆனால் வந்துட்டீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வாங்க, விஷயம் தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டிங்கன்னா இந்த கோவிலுடைய அற்புதங்களையும் சந்தோஷங்களையும் நீங்கள் வந்து பெருமாளை செவிச்சேன் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் பார்த்தீங்களா, அது வேற லெவலில் இருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பழமை வாய்ந்த கோவிலில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அந்த கோவிலில் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம அந்த கோவிலில் வழிபடுறோம். எப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் பாருங்க இது. இந்த இயற்கை சூழ்ந்த இந்த இடங்கள் போய் பார்க்கறதுக்கு நமக்குலாம் ஒரு கொடுப்பனை வேணும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவர் கருணாகரன் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த நம்ம வந்திருக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு மலை ஏற போகிறோம். வாங்க எப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கோவில். அதுதான் ஆஞ்சநேய சன்னதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையான கோவில்னு சொல்லலாம். இங்கே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வருது. எல்லாமே இப்போ நம்ம இந்த கருணாகரன் அண்ணாக்கு தான் தேங்க்ஸ் வரணும். ஏன்னா அவர் இல்லைனா இந்த கோயிலுக்கு வந்தாலும் வந்திருக்க முடியாது. அவர் வந்து இந்த கோயிலுக்கு நம்மளை வர வச்சு அவர் புண்ணியத்தை சேர்த்துன்ட்டார். அவர் அண்ணனுடைய நம்பரை உங்களுக்கு நான் தரேன். இங்கே வந்தீங்கன்னா அண்ணாவை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் அழகாக நமக்கு எல்லா கோயிலும் கூட்டு வந்து காமிப்பார். வீட்டில் லாக்டவுனில் ஒரு மாதம் ஆறு மாதம் உட்காந்துருந்தால மழை ஏறது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. செமையாக இருக்கு. நம்ம ஏறி வந்த மலை சும்மா ஒரு 100 படி தான் இருக்கும் போல இருக்கு. அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க லொக்கேஷன் எப்படி காட்டுறேன்ட்டு. சும்மா வேற லெவலில் இருக்கு. அற்புதமான கோவில். இக்கோவில் இச்சூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பத்மாவதி தாயார் சன்னதியும் ஸ்ரீமதி ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியும் எதிரே கருடன் சன்னதியும் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்குள்ளே சென்று பெருமாளை தரிசிக்க முடியவில்லை என்ற வருத்தம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இக்கோவில் யாருக்கும் தெரியவில்லை என்பது மிக மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் இந்த கோவிலுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு குகை இருக்குன்றாங்க. அந்த குகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அந்த பக்கம் அம்மன் குகை இருக்கான், இந்த பக்கம் இந்த குகை இருக்கு. பாம்பு பூச்செல்லாம் இருக்காது இல்ல. இந்த குகையில் என்ன இருக்கு?
உட்காந்து தியானம் பண்ணுவாங்களா? ஓ, என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சுரேஷ் அப்படி நான் தியானம் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா குகை கிடையாது, குகை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு, ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து நிறைய பேர் வந்து இங்க வந்து தவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவரு. உண்மையிலேயே ரொம்ப அருமையான பிளேஸ்ன்னு சொல்லலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இங்கே பாருங்க, இயற்கை காட்சிகள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் மலை மேலே நின்றுட்டு இருக்கேன், தெரியுதுங்களா? இந்த கோவிலை சேர்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம், அவர் வந்துட்டாருன்னா நம்ம சேவிக்கலாம். சூப்பர். நம்ம ஃப்ரெண்டு மலையை தூக்க முயற்சி பண்ணுறாரு, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு இங்கிருந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு கோவிலை பெருமாளை செவிக்க முடியலையேன்றது கஷ்டம்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது எனக்கு. ஸோ எல்லாருமே போயிட்டு அந்த கோவிலை வந்து செவிச்சுக்கணும், எல்லாருமே போயிட்டு வாங்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு கோவில், என்னுடைய துருஷ்டசான் நான் சொல்லணும், பெருமாளை செவிக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த முறை வரச்சு கண்டிப்பாக அந்த பெருமாளை நான் சேவிப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி.